திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய இந்த முதல் இடைத்தேர்தல் என்பதால் இந்த இடைத்தேர்தல் கூடுதல் கவனம் பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை 2021 நடைபெற்ற தேர்தலின் போது இது அதிமுக திமுக ஆகிய இரு கூட்டணிகளிலுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களாகவே இருக்கின்றன. அதிமுக கூட்டணி பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கும், திமுக கூட்டணி பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கும் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள். நேரடியாக அந்த கூட்டணி கட்சிகள் தான் மோடி, அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய மறைந்த திருமகன் ஈவேரா வெற்றி பெற்று சட்டமன்றமாக பணியாற்றி வந்தார். தற்போது அவர் மறைவை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவின் கூட்டணியில் யாருக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல்களை சேகரிக்கும் போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அந்த தொகுதியில் தொடர்ச்சியாக சொல்ல போனால் பாரம்பரியமாக காங்கிரஸ் கட்சியின் தொகுதியாகவே இருந்து வந்தது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை உருவாக்கிய பிறகும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஈரோடு கிழக்கு தொகுதியும் இருக்கிறது. அதனுடைய வேட்பாளராக கூடிய யுவராஜுக்கு செல்வாக்கு மிக்கிறதாக அந்த தொகுதியில் தொடர்ந்து அவர் இருந்து வருகிறார். கடந்த தேர்தலில் வாக்கு வித்தியாசத்தை பார்க்கும் போதும் இரண்டாவது இடத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலுவான வாக்குகளை பெற்று வந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த முறை மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் அந்த இடத்தை இடைத்தேர்தல் மூலமாக இடத்தை பிடிப்பதற்கும் பல்வேறு முயற்சிகள் ஈடுபட்டு வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. இன்றைய தினம் ஈரோட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் ஒரு ஆலோசனையும், அதே சமயம் இன்று 10:30 அளவில் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசனும் ஒரு முக்கிய ஆலோசனை ஈடுபட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. இரண்டு வகையான தகவல் இருக்கின்றன. ஒன்று, அதிமுகவை பொறுத்தவரை தற்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த இரு அணிகளுக்கான சிக்கல்கள், இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விஷயங்களில் தவிர்த்துவிட்டு கூட்டணி கட்சியிடம் கொடுத்து ஒரு செல்வாக்கை நிரூபிப்பதற்கான ஒரு சவால் மிகுந்த இடைத்தேர்தலாக அதை அவர்கள் பார்க்கிறார்கள். நேரடியாக அவர்களே களமிறங்கி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியால் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தும் போது அதில் மோதும் போது அரசியல் ரீதியாக எடப்பாடி தனது பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தலை பார்ப்பதற்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. இருந்த போதிலும் இந்த சின்னம் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் அதை கூட்டணி கட்சிக்கு தந்து கூட்டணி கட்சிக்கு உறுதுணையாக நின்று அவர்களை வெற்றி பெறச் செய்வதன் மூலமாக தனது செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இருவேறான தகவல் இருந்தாலும் தமாகவிற்கு இந்த தொகுதியை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே நமக்கு தெரிகிறது. இருந்த போதிலும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் இறுதியான ஒரு முடிவு எட்டப்படும். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அவர் ஒரு போட்டி வேட்பாளர், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வேட்பாளர் நிறுத்துவார் என்றால் ஓ பன்னீர்செல்வம் போட்டி வேட்பாளர் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அல்லது போட்டி வேட்பாளர் நிறுத்தாமல் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். அவரை பொறுத்தவரை இன்னும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வரவில்லை. ஆனால் எடப்பாடி அணியை பொறுத்தவரை எப்படியும் ஒரு வேட்பாளரை நிறுத்துவது, அவர்களே வேட்பாளர் நிறுத்துவதா அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தருவதா என்கிற விவாதத்தில் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான தகவல்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வாய்ப்பை தருவதாகவே இருக்கிறது. அந்த வேட்பாளர் யுவராஜை பொறுத்தவரை இந்த தொகுதியில் தொடர்ந்து செல்வாக்கு மிக்க ஒருத்தராக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் அவர் இருந்தபோது இளைஞரனுடைய தலைமை பொறுப்பில் அவர் செயலாற்றி வந்திருக்கிறார். அதன் பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலும் முக்கிய பொறுப்பில் தற்போது இருந்து வருகிறார். தொகுதியை பொறுத்தவரை செல்வாக்கு மிக்கவராக அவர் இருக்கிறார். திமுக கூட்டணியை பார்க்கும் போது அது மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு தருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்படி தரும் பட்சத்தில் ஈ வி கே சிலம்பன் மனைவிக்கோ அல்லது திருமணி வேரா உன்னுடைய மகனுக்கோ அது தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் நமக்கு சொல்லப்படுகின்றன. ஏனெனில் ஈ வி கே சிலம்பனுடைய மற்றொரு மகனுக்கு மன்னிக்கவும் ஈ வி கே சிலம்பன் மற்றொரு மகனுக்கும் இந்த வாய்ப்பை தரலாம் என சொல்லப்படுகிறது. அதே போன்று காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் மக்கள் ராஜன் இந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. நேற்று மாலையிலிருந்தே தேமுதிகவாகி திமுகவில் தற்போது பணியாற்றி வரக்கூடிய திரு சந்திரகுமாருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியை தருவதற்கு திமுக முன்னணி தலைவர்கள் முனைந்திருப்பதாகவும், அது தொடர்பாக அமைச்சர் முத்துசாமி தலைமையிடம் பேசி வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றன. திமுக கூட்டணியை பொறுத்தவரை ஓரிரு தினங்களில் திமுக நிற்கப் போகிறதா அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடத்தை தரப்போகிறதா என்கிற முடிவை எடுக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை தமாகவுக்கு தருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இன்று நண்பகலுக்கு மேல் தமாகவிற்கு அந்த இடம் தரப்பட்டதா இல்லையா என்பது குறித்த உறுதியான தகவல்கள் நமக்கு தெரிய வரும். இந்த ஆலோசனை என்பது மிக முக்கியமான ஆலோசனையாக மாறியிருக்கிறது.
நேற்றைய தினம் தேதி அறிவிக்கப்பட்டு இன்றைய தினமே கட்சிகள் களமிறங்கி இருப்பதும் இந்த இடைத்தேர்தல் எவ்வளவு முக்கியமான இடைத்தேர்தல் என்பதை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில பத்தாண்டு நடைபெற்ற பல்வேறு இடைத்தேர்தலில் தொடர்ந்து ஆளுங்கட்சி மட்டுமே வெற்றி பெற்றக்கூடிய வரலாறு இருக்கிறது ஆர்கே நகரை தவிர. மீதி நடைபெற்ற பல்வேறு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிகளே பெரும்பாலான இடைத்தேர்தலை கைப்பற்றியிருக்கின்றன. இந்த இடைத்தேர்தல் திராவிட முன்னேற்ற அரசு பொறுப்பேற்று சரியாக 2 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய சூழலில் வந்திருக்கிற இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக திமுகவுக்கு இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி அணியினருக்கு தனது செல்வாக்கை நிரூபிப்பதற்கான ஒரு தேர்தலாகவும் இது இருக்கின்ற காரணத்தினால் அடுத்த சில தினங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த இடைத்தேர்தல் இருப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஐஸ்வர்யா,